ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரு பொச்சாரம் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேசப்படுறேன்னு பார்ப்பீங்க. மிக மிக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு நம்ம மரியாதைக்குரிய இந்திய பிரதமர். காரணம் என்னென்னா, நம்ம டி நகரில் ஒரு ரோட் ஷோ போட்டாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து சண்டை போட்டு கோர்ட்டோட போய் சாயாடரும் ஆர்டர் வாங்கி போயிட்டு சில பேர் பாஜக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் சண்டம் போட்டாங்க. ஆனால் அந்த ரோட் ஷோ வந்து டி நகரில் வந்து ரோட் ஷோன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து கண்டிருக்கு. இதுதான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோட் ஷோ டி நகரில் எவ்வளோ முக்கியமான இடம், சிட்டியோட ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரோட் ஷோ போட்டாங்க பாண்டி பஜாரில் மோடி ஐயா வர மாதிரி. ஆனால் போதிய அளவு கூட்டம் வரல. வந்திருக்காங்க கட்சிக்காரங்க தான் பாதி பேர் இறந்துருக்காங்க. பாதி பேர் 500-1000 கூட்டம் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், 500-1000 வந்தவனுக்கும் கட்சிக்காரனுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ ஒட்டுமொத்த கட்சி உறுப்பினர் தமிழ்நாட்டிலே எவ்வளோ இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ரோட் ஷோ வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்ததால் மோடி வந்து அண்ணாமலை மீது ரொம்ப கடுப்பில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. தனியாக நிற்கிறோம், என்ன ஆக போகுது என்னன்னு தெரியல. உன்னால் தான் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் நமக்கு கூட்டம் அவங்க கட்சிக்காரங்க வச்சு கூட்ட மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் உன்னோட திமுரு பேச்சால் இப்படி நடந்திருக்கு. இந்த ரோட் ஷோ வந்து ரொம்ப தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓல் இந்தியாவிலேயும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு ஏதோ திட்டம் வந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த நாள் வந்து வெகுண்டு அண்ணாமலை ஒரு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு, என்ன சார் ரோட் ஷோ இப்படி ஃபெயிலியர் ஆகிருக்கேன்னு கேட்டது. எடப்பாடியார் வந்து ஏதோ பேசியிருக்காரு ரோட் ஷோவை பற்றி. எடப்பாடி ரோட் ஷோ நடந்தால் இவ்வளோ கூட்ட முடியுமா? அதெல்லாம் காசுக்கும் பிரியாணிக்கும் காட்டருக்கும் அந்த கூட்டம், இந்த கூட்டன்றது வந்து மக்களே கொஞ்சமாக அந்த கூட்டம். இனி வரக்கூடிய கூட்டத்தில் வந்து மோடி ஐயாவுக்கு கூட்டம் வரும்னு சொல்லி எடப்பாடி ஐயாவுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி ஒரு இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து இந்த கூட்டத்தை வந்து நடந்ததால் அப்போ வேலூர் நடக்க அந்த கூட்டம் ரத்து பண்ணிட்டார் அமித்ஷா அவர்கள். ஸோ எது எது நடக்க போகுதுன்னு தெரியல. ரோட் ஷோவும் அவர்களை தோல்வியை தழுவியது. மேலும் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துரு பத்திரம் முத்து பிரகாஷ். பாய் பாய்.